உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்கோம். என்ன பாட்டு? ஜனனி ஜனனி. இது வந்து உங்களுக்கு, இது வந்து என்னன்னா, இந்த ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா ஏண்டி. ஹாய் ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஒரு கெஸ்டாக வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மொட்டை தாத்தா அவர்கள் வந்துட்டு வந்திருக்காரு. வந்தவர் சும்மா இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு சிடி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த சிடி வந்துட்டு அமுதவாணனுக்கானது. அதில் இருக்க பாட்டு ஜனனி ஜனனி அந்த சாங்கு அமுதவாணனை பங்கமாக வந்துட்டு கலாய்ச்சிருக்காரு, நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறமா அந்த ஊரில் இருக்க வந்துட்டு இந்த பாட்டிங்கெல்லாம் வந்துட்டு வெத்தலை இடிக்கிறதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஏடி கேக்கு கொடுக்குறாங்க. கேட்டால் ஊர்கிழவி அப்படின்ற சொல்கிறாரு. வெளியில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் அப்படியே போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதனால வரைக்கும் ஏடிக்கே நம்மலாம் வந்துட்டு பர்ஃபெக்ட்னு நினச்சிருந்தாரு. இப்போ இதை ஊர்கிழவி இது கொடுத்து அதை இதுக்காக பயன்படுத்துவாங்கன்றதையும் சொன்னதுனால ஏடிக்கே கொஞ்சம் கடுப்பாகவே ஆயிட்டாருங்க. உள்ளே போன தாத்தா சும்மா இருக்க மாட்டார். எல்லாரையுமே வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ண வைக்க போகிறாருன்னு பாருங்களேன். மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.